எல்லாருக்கும் வணக்கம். நான் சுஜன் சுகுமார். இந்த வீடியோல நாங்கள் பார்க்க இருக்கிற விடயம் இந்த ஆண் பெண் ஆகிய இருவர் தொடர்பாக ஒரு சமூகம் கொண்டிருக்கின்ற பார்வை, ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் அண்ட் ஒரு ஆண் பெண் ஆகிய இருவர் தொடர்பாக ஒரு மருத்துவம் கொண்டிருக்கின்ற பார்வை. உலகத்தில் வாழ்கிற பெண்களிடம் உங்களுடைய வாழ்க்கையில என்றாவது ஒரு நாள் ஒரு பெண்ணுக்கு பதிலாக ஆணாக நீங்கள் பிறந்திருக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டதுண்டா என்று ஒரு கேள்வி கேட்டால் 90% பெண்களுடைய பதில் எஸ். நான் பல தடவை அவ்வாறு இயங்கியிருக்கிறேன். இதற்கு பின்னுக்கு இருக்கின்ற காரணங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன், ரெஸ்ட்ரிக்ஷன் அண்ட் ஒரு சமூகம் ஒரு பெண் மீது கொண்டிருக்கின்ற பார்வை. இந்த இலக்கியங்களும் கவிதைகளும் பெண்களை பூவாகவும் புஷ்பமாகவும் மேகமாகவும் காகிதங்களாகவும் தெய்வங்களாகவும் போற்றுகிறது. ஒரு பெண்ணை ஒரு கவிதை வடிவிலை நாங்கள் எப்போது ரசிக்க ஆரம்பித்தோமோ அன்றிலிருந்து அந்த பெண் மென்மையாளவளாக மாற்றப்படுகிறாள். ஆனால் இதற்கு பின்னுக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் ஒளிந்திருக்கிறது. ஒரு பெண்ணை தெய்வம் என்று கூறிவிட்டால் கத்த முடியாது. ஒரு பெண்ணை பூ என்று கூறிவிட்டால் மென்மையானவள் அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுக்க முடியாது. சூரியன் என்று சொல்லிவிட்டால் சுட்டரிக்க வேண்டும். சந்திரன் என்று சொல்லிவிட்டால் ஜோலி முடிந்துவிட்டது. எனவே ஒரு பெண் மீது இந்த சமூகம் இழைக்கின்ற அநீதி எங்கே இருந்து முதல் முதலாக ஆரம்பிக்கிறது என்றால், ஒரு பெண்மை நாங்கள் எப்போது மென்மையானவளாக அழகானவளாக சிந்திக்க தொடங்கினவோ அன்றிலிருந்து ஆரம்பித்துவிட்டது. இந்த உலகத்தில் வாழுகின்ற அனைத்து பெண்கள், முக்காவாசி பெண்கள் கேட்டு வளர்ந்த ஒரு வார்த்தை என்னவென்றால், ஆண்கள் வேறு பெண்கள் வேறு. ஒரு குடும்பத்திலே ஒரு பெண் ராணியாக வளர்க்கப்படுவார் சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனோடு. ஒரு குடும்பத்தில் ஆண் பெண்ணாக இரண்டு பிள்ளைகள் இருக்கின்ற வேளையிலே இரண்டு பேருக்கும் வேறு வேறு ரூம், ஆண் வேறு பெண் வேறு. இங்கு விளையாட்டு பொம்மை, ரிமோட் கண்ட்ரோல் கார், பரதநாட்டியம் கிளாஸ், கிரிக்கெட் விளையாட்டு. பெண்கள் வீட்டு வேலைகள் செய்ய வேண்டும், வீடுகளுக்கு வெளியே செல்ல முடியாது. ஆண்கள் வீடுகளிலே இருப்பதில்லை. ஆண்கள் வேறு பெண்கள் வேறு. எனவே இந்த ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் இங்கே ஆரம்பிக்கிறது என்றால் ஒரு குடும்பத்தில் ஆரம்பிக்கிறது. இந்த ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷனை எல்லாம் உடை தெரிந்துவிட்டு ஒரு பெண் கஷ்டப்பட்டு படித்து பல்கலைக்கழகம் நுழைந்தாலும் ஹாஸ்டலிலும் மீண்டும் ஆண்கள் வேறு பெண்கள் வேறு. பெண்கள் மீது அதே அழுத்தம், அதே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், ரெஸ்ட்ரிக்ஷன். இயற்கையான படைப்பின் வழி ஒரு ஆண் பெண் ஆகிய இரண்டு பேரும் வேறுபட்டவர்கள். உதாரணமாக, ஒரு ஆணிலே இருக்கின்ற மொத்த குருதியினுடைய அளவு பெண்ணிலே இல்லை. ஒரு ஆணிற்கு இருக்கின்ற ஒரு எண்பினுடைய பலம் ஒரு பெண்ணுக்கு இல்லை. ஒரு ஆணுக்கு இருக்கின்ற வெயிட் அண்ட் ஹைட் பெண்ணுக்கு இல்லை. எனவேதான் இந்த சமூகம் ஆண்களை பலம் வாய்ந்தவர்களாகவும் பெண்களை பலம் குறைந்தவர்களாகவும் மென்மையினுடைய ஒரு வடிவமாகவும் பார்க்கிறது. ஆகவே பெண்கள் தொடர்பாக சமூகம் கொண்டிருக்கின்ற ஒரு பார்வை ஆக, இந்த சமூகத்தினுடைய பார்வையின்படி பலம் வலிமை என்பது யார் ஹைட் அண்ட் வெயிட் கூடவாக இருக்கிறார்களோ அவர்கள் பலம் வாய்ந்தவர்கள். யார் ரெண்டு பேருக்கு அடிக்கிறார்களோ அவர்கள் பலம் வாய்ந்தவர்கள். யார் கத்தி பேசுகிறார்களோ அவர்கள் பலம் வாய்ந்தவர்கள். ஆனால் ஒரு மருத்துவ பீடமானவனாக எங்களுடைய மருத்துவத்தினுடைய பார்வை ஒரு பெண்கள் மீது எப்படி இருக்கிறது என்றால், பெண்கள் உண்மையாக பலம் வாய்ந்தவர்கள். ஒரு பெண்ணினுடைய பலம் எங்கே நிரூபிக்கப்படுகிறது என்றால், ஒரு விஞ்ஞான ரீதியான ஒரு விளக்கத்தின்படி நாங்கள் உங்களுக்கு விளங்கப்படுத்த முடியும். இப்போ இந்த உலகில் வந்து ஒரு எனர்ஜி கூடின மனிதர்களாக நீங்கள் யாரை பார்க்குறீங்க? ஒரு உதாரணமாக உங்களுக்குள்ள ஒரு கேள்வியை நாங்கள் கேட்கலாம். உங்களால் எவ்வளவு தூரம் ஓட முடியும்? உங்களால் ஒரு குறைஞ்சது வந்து ஒரு வெல்ட் அத்லெட் ஆகியிருந்தால் ஒரு 5 கிலோமீட்டர், மிஞ்சி மிஞ்சி பின்னால் ஒரு சாதாரண ஒரு மனிதர்களாக ஒரு கலைக்காமல் 500 மீட்டர் ஓட முடியும். அவ்வளவுதான் எங்களால் முடியும். ஆனால் ஒரு வெல் ட்ரெயின் ஃபுட்பால் பிளேயர், அவரால் வந்து ஒரு நாளில் வந்து கிட்டத்தட்ட 8 மணித்தியாலங்கள் பயிற்சி எடுப்பாங்க, ஒரு கிழமையில் 5 நாட்கள் பயிற்சி. ஆகவே இப்படி வெல் ட்ரெயின் பண்ணப்பட்ட ஒரு ஃபுட்பால் பிளேயர் டியூரிங் தி ஆக்சுவல் கேம், ஒரு ஃபுட்பால் விளையாட்டினுடைய இறுதி சில நிமிடங்களுடைய அவர்களுடைய எனர்ஜி அதிகளவாக இருக்கும். அந்த தருணத்திலே அவர்களுடைய இருதயத்திலிருந்து வெளியேறுகின்ற மொத்த குருதியினுடைய அளவு, தி ஹார்டியக் அவுட்புட், 80% அதிகரிக்கும். ஒரு ஃபுட்பால் பிளேயர் அந்த விளையாட்டினுடைய இறுதி சில நிமிடங்களில் கொண்டிருக்கின்ற எனர்ஜி எங்களை விட பல மடங்கு அதிகமானது. ஆனால் ஒரு கற்பிணி பெண் 10 மாதங்களும் கொண்டிருக்கின்ற சக்தி எப்படி வரையறுக்கப்படுகிறது என்றால், கிட்டத்தட்ட ஒரு நாளிலே 24 மணித்தியாலையின் வீதம், ஒரு கிழமையிலே 7 நாட்கள் வீதம், கிட்டத்தட்ட 10 மாதங்களும் அந்த பெண்ணிலிருந்து வெளியேறுகின்ற மொத்த குருதியினுடைய அளவு பல மடங்காக அதிகரிக்கும். அந்த ஹார்டியக் அவுட்புட் பல சதவீதங்களிலே அதிகரிக்கும். ஒரு கையில வந்து வெல் ட்ரெயின் ஃபுட்பால் பிளேயர், இன்னொரு கையில வந்து ஒரு கற்பிணி பெண். இந்த ரெண்டு பேரையும் நாங்கள் கம்பேர் பண்ணால் மிகப்பெரிய ஒரு பயிற்சிக்கு பிறகு கிடைக்கின்ற ஒரு எனர்ஜி ஒரு கற்பிணி பெண்ணுக்கு வந்து எந்த விதமான பயிற்சியும் இல்லாமல் கிடைக்கிறது. இறுதி சில நிமிடங்களிலே பெற்றுக் கொள்ளப்படுகின்ற அந்த எனர்ஜி ஒரு கற்பிணி பெண்ணுக்கு 10 மாதங்கள் முழுவதும் பெற்றுக் கொள்ளப்படுகிறது. ஆக இப்போது இந்த மருத்துவ ரீதியாக இரண்டு பேரிலும் யார் வலிமையானவர்கள் என்ற ஒரு கேள்விக்கு வந்தால், உண்மையாக ஆண்களை விட பெண்கள் வலிமையானவர்கள். ஒரு முக்கியமான விடயம், டியூரிங் த பிரெக்னன்ட் பீரியட் ஒரு பெண்களுக்கு வந்து பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படலாம். இந்த லங் டிசீஸ், ஹார்ட் டிசீஸ், கிட்னி டிசீஸ், ஹைப்பர் டென்ஷன், இப்படி பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படலாம். அதில் சில பிரச்சனைகளுக்குரிய தீர்வு என்னவென்றால், த டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி, எப்படியாவது அந்த பிரெக்னன்சியை வந்து நாங்கள் நிப்பாட்ட வேண்டும்.
எனவே அந்த பெண்ணினுடைய மெடிக்கல் கண்டிஷன் எடுத்துரைக்கப்பட்டு அந்த பெண்ணுக்கு உண்மையான நிலை வந்து கூறப்பட்டு இந்த பிரெக்னன்சியை நாங்கள் எப்படியாவது நிப்பாட்டணும் என்று வைத்தியர்களால் விளங்கப்படுத்தப்பட்ட பின்பும் கூட சில பெண்கள் அந்த பிரெக்னன்சியை கண்டினியூ பண்ண விரும்புவார்கள். சில பெண்கள் தாங்கள் உயிருக்கு ஆபத்து, ஒருவேளை தாங்கள் இறக்க நேரிடும் என்று தெரிந்தாலும் கூட அந்த பிரெக்னன்சியை வந்து கண்டினியூ பண்ண விரும்புவார்கள். இதுக்கு பின்னுக்கு இருக்கின்ற காரணத்தை நாங்கள் ஒரு இன்டெலெக்சுவலாக, ஒரு அறிவியல் ரீதியாக நாங்கள் சிந்தித்தால், இந்த சமூகம், அந்த குடும்பம் கொண்டிருக்கின்ற அழுத்தம். சில பெண்களுக்கு சில காரணங்களால், சில உடலியல் பிரச்சனைகளால் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல், அந்த பெண்ணினுடைய உண்மையான பேக்ரவுண்ட் எங்களுக்கு தெரியாமல் இந்த சமூகம் சொல்லுகிற விஷயம் என்னென்றால், குழந்தை இருக்கா, அவளுக்கு குழந்தை இல்லை, ஆகவே குழந்தை இல்லை என்றால் ஏதோ ஒரு பிரச்சனை. ஆகவே இந்த சமூகத்தினுடைய இந்த பார்வைக்கு அஞ்சியே சில பெண்கள் பிரெக்னன்சியை டெர்மினேட் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் கூட அந்த பிரெக்னன்சியை கண்டினியூ பண்ணுவாங்க. இறுதியாக ஒரு விடயம் என்னவென்றால், இந்த உலகிலே உங்களுடைய தாயும் என்னுடைய தாயும் பிரசவத்தின் போது அனுபவித்த வலியை உணர்ந்து நாங்கள் பயந்திருந்தால் இந்த உலகிலே நீங்களும் நாங்களும் பிறந்திருக்க மாட்டோம். ஆண் பெண்ணாக இரண்டு பேரும் சமநாடவர்கள், சமனாக மதிக்கப்பட வேண்டியவர்கள். உலக வாழ் அனைத்து பெண்களுக்கும் பெண்கள் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.